हेलो फ्रेंड्स, वेलकम टू पांडुरंगन टैली ट्रेनिंग। नम्म पोन वीडियोले सिल सैंपल जर्नल एंट्री एक्साम्पल्स पात्रुन्नों। सो अदोड कंटिन्यूएशन दा नम्म वंदु इन्नैक्कु पार्क्क पोरोम। सो इंद वीडियो पाक्कुरदुक्कु मुन्नाडी पोन वीडियोड लिंक कीळे डिस्क्रिप्शनल कोडुक्करेन, अद पार्त्तुट्टु इंद वीडियो वंदु नींगल कंटिन्यू पण्णुंग फ्रेंड्स। सो पोन वीडियोले नम्म सैंपल जर्नल एंट्रीज और अंज सम पातरों कंटिन्यूएशन इनकी नम्बर पाक सिक्स्थ सम नम्बर इनकी पाकपर। सो सिक्स्थ सम पाती चेक रिसीव्ड फ्रॉम मिस्टर वाई फुल अमाउंट पेड मिस्टर वाई पर्सन के नम्बर वो प्राडक्ट वो सेल्स पड़ो 4,50,000 फिफ्त सम पाती इवर कमु अमौंट वो कैश वो नम्बर रिशीव पड़ रोम। सो नम्बर वो रेसिप्ट वाउचर पड़पर। सो रेसिप्ट वाउचर ना चूस पड़ी चूस पड़े डेबिट वो यूशल नमुके वो अभी क्रेडिट अभी यारो पे नम्बर मेन पड़ो। सो क्रेडिट मिस्टर वाई अभी पर्सनो नेम ना मेन पड़ी के 4,50,000 मेन पड़े कैशा कुछ नम्बर कैश मेन पड़ला आना वो चकुरा। सो चको नम्बर वो नम्बे बैंक अकउंटा डेपासीट पड़म। इंडियन बैंक अभी ना चूस पड़ी के चूस पड़े। सो और चकुद नाल ऑप्शन कैशा कुकरा चा इलेना नेट बैंकिंग मूलम ट्रांसफर पड़े अदर ऑप्शनसान कोल आपशनो अप्शन मेन पड़को। सो इत इंस्ट्रूमेंट नंबर अब आपशन कोल वो चक नहीं मेन पड़ो चक आर डिजिट नंबर अंत नंबर वो नहीं मेन पड़ा। सो मेन पड़े डेट चक डेटा अट्ठू एं बैंको चक तरो अीटेलस फिल पड़े जस्ट अब एक्सप पड़ा। सो ना सेव पड़े अम पाती चक पेमेंट टू मिस्टर एक्स फुल अमाउंट पेड अदा मिस्टर एक्सुंग पर्संटेज नम्बर वो पर्चे पड़ो। सो इंत्री लैक्स पर्चे पड़ो वो नम्बर वो पेमेंट पड़पर चकाद नम्बर को कैशा को पेमेंट वोचर नमुक वो। सो ना पेमेंट वोचर मतिक नम्बर कुक्रमो अर्सनो पे वो नम्बर पड़ो। मिस्टर एक्स अभी नम्बर वो पे पड़ रोम नम्बर एव्वलो पे पड़ोना 3 लैक्स पे पड़ो कुछ क्रेडिट इंडियन बैंक मेन पड़े चको अको नंबर आस इट इज इंस्ट्रूमेंट नंबर चको नंबर मेन पड़े चेक डेटा मेन पड़े जस्ट एक्सेप्ट पड़ेंगे फ्रेंड्स। அடுத்த சம் பாத்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரான் பை ஓனர் ரூபீஸ் 10,000 ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் அதாவது வித்ட்ரான் பண்றாரு பேங்க்ல இருந்து 10,000 யாரனா ஓனர் அவருடைய பர்சனல் யூஸ்க்காக। சோ வித்ட்ரான் பண்றதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு ஒன்னு வந்து பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரான் பண்றது இன்னொன்னு வந்து ஆபீஸ் யூஸ்க்காக வித்ட்ரான் பண்றது। சோ இந்த நான் ரெண்டு எக்ஸாம்பிளுமே இங்க கொடுத்திருக்கேன் அடுத்தடுத்த क्वेश्चनனா அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா வித்ட்ரான் फ्रॉम बैंक ரூபீஸ் 5000 ஃபார் ஆபீஸ் யூஸ். சோ இது ரெண்டு டிஃபரண்டா வரும் இது எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து पर्सनल யூஸ்க்கு எடுத்தா எப்படி போடணும்னு பாப்போம்.
ஸோ ஓனர் வந்து அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக கேஷ் வந்து எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அதை வந்து பேமெண்ட் வவுச்சரில் தான் நம்ம வந்து போடணும். ஓகேவா? ஸோ பேமெண்ட் வவுச்சரில் டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டெபிட்டில் வந்து நமக்கு உள்ளே வர்றது எதுவும் கிடையாது, வெளியே போகிறது வந்து பேங்க்லேருந்து கேஷ் போகுது. ஸோ கிரெடிட்டில் வந்து இந்தியன் பேங்க்குன்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ டெபிட்டில் என்ன மென்ஷன் பண்ணணும்னா இது வந்து ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது மேனேஜ்மெண்ட்டில் அவங்க வந்து இப்போ கேஷ் எடுத்துகிட்டு போகிறதுனால ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெபிட்டில் ட்ராயிங்ஸ்னு போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா வித்ட்ரா அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெட்ஜர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆல்ட் சி கொடுத்து ட்ராயிங்ஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான அண்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டு தான் வரும். இனிஷியலாக ஓனர் முத முதல்ல பணம் கொண்டு வரும்போது நம்ம அதை கேபிட்டல் அப்படின்னு ஒரு என்ட்ரி பார்த்துருந்தோம், ஃபஸ்ட்டு ஒரு சம்பளம் பார்த்துருந்தோம். ஏ ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் அ கேபிட்டல் ஆஃப் ருபீஸ் 5 lakhs. நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரெசிப்ட் வவுச்சர் போட்டிருப்போம், அதாவது ஓனர் அவருடைய சொந்த பணத்தை 5 lakhs எடுத்துகிட்டு வராரு. ஸோ அப்போ நம்ம அதை வந்து டெபிட்டில் கேஷ், கிரெடிட்டில் கேபிட்டல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 5 lakhs-லேருந்தான் இப்போ இவர் இந்த 10,000 எடுத்துகிட்டு போகிற மாதிரி கணக்கில் வரும். ஸோ இங்கே ரெசிப்ட் போடுறதுனால இங்கே வந்து நம்ம இதை வந்து பேமெண்ட்டில் தான் நம்ம வந்து போடுறோம். ஸோ பேமெண்ட்டில் போடும்போது கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்தா தான் அந்த 5 lakhs-லேருந்து இந்த 10,000 வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து அண்டர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், 10,000 அப்படின்னு கொடுத்து. ஸோ கிரெடிட்டில் பேங்க்லேருந்தான் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்தியன் பேங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ செக் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த சம் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ருபீஸ் 5,000 ஃபார் ஆஃபீஸ் யூஸ், அதாவது ஆஃபீஸ் யூஸ்க்காக 5,000 வந்து வித்ட்ரான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம பேமெண்ட்டில் போடக்கூடாது. நம்ம பேங்க்கில் கேஷை டெபாசிட் பண்ணும்போது கான்ட்ரா வவுச்சர் போடுவோம், அதே கான்ட்ரா வவுச்சர் டைப் தான் இதுக்கும் வரும். ஸோ ஆஃபீஸ்லேருந்து பணம் பேங்க்குக்கு போனாலும் பேங்க்லேருந்து பணம் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் நம்ம அதை வந்து கான்ட்ரா வவுச்சரில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து கான்ட்ரா வவுச்சர். ஸோ நான் கான்ட்ரா வவுச்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனிக்குள்ளே கேஷ் வருது, அதனால் டெபிட்டில் கேஷ், கிரெடிட்டில் எங்கேருந்து வருதுன்னா இந்தியன் பேங்க்லேருந்து வருது. ஸோ இந்தியன் பேங்க் வந்து கிரெடிட்டில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே முதல்ல கிரெடிட் தான் இருக்குது, ஸோ கிரெடிட்டில் இந்தியன் பேங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ வித்ட்ரான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 வந்து வித்ட்ரான் பண்ணுறோம். ஸோ 5,000 மென்ஷன் பண்ணிக்கிறேன், மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ செக் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு கேஷ் அப்படிங்கிறத கொடுத்தோம், கொடுத்துட்டு ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிடு. நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா பெய்டு ரெண்ட் ருபீஸ் 8,000 பை கேஷ், அதாவது 8,000 ரூபா கேஷ் வந்து ரெண்ட்டுக்காக நம்ம பே பண்ணுறோம். ஸோ ஒரு இடத்துல நம்ம வாடகைக்கு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் நம்ம ரெண்ட்டு கொடுப்போம். ஸோ அதுதான் இது வந்து நமக்கு ஒரு செலவு. ஸோ பணம் கையை விட்டு வெளியே போகுது, அதனால் நம்ம இதை வந்து பேமெண்ட் வவுச்சரில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நான் பேமெண்ட் வவுச்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெபிட்டில் என்ன வரும்னா நமக்கு வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்னு நமக்கு நாமினல் அக்கௌண்ட் ரூல் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ டெபிட்டில் நமக்கு என்ன செலவோ அதோடைய பேரை போட்டுருவோம், கிரெடிட்டில் கேஷாக கொடுத்தா கேஷ் போடுவோம், செக்காக கொடுத்தா பேங்க்கோட நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டெபிட்டில் இப்போது ரெண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், கிரெடிட்டில் கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்ட்டுங்கிற லெட்ஜர் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஆல்ட் சி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெண்ட் அண்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு செலவு, சரிங்களா?
ஸோ அண்டரில் ரெண்டு விதமான எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்ட்டு வந்து எப்போவுமே எதில் வரும்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே தான் நமக்கு வரும். அதாவது ரெண்ட்டு, சேலரி, எலக்ட்ரிசிட்டி பில், கன்வேயன்ஸ், டெலிஃபோன் பில், இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே தான் நமக்கு வரும். ஒரு சில எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். ஸோ இதில் வந்து நான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8000 கொடுத்துட்டு க்ரெடிட்டில் கேஷ் மென்ஷன் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடக்கூடிய மெத்தட். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான டெபிட் எது கிரெடிட் எதுன்னு முதல்ல அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான கரெக்டான வவுச்சர் டைப் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது தேவையோ அந்த தேவையான லெஜரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு லெஜர் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா ஆல்ட் சி கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான அண்டர் வந்து நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக ஜேர்னல் என்ட்ரிஸ் பெற வேண்டிய நாலேஜ் நமக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ரிப்போர்ட்ஸ்லாம் நான் முன்னே சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டேலியே இப்போ உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ 10 சம் நம்ம போட்டுட்டோம். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே டீட்டெயில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இது கொடுங்க, கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலாக சில டீட்டெயில்ஸ் காமிக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து 3 லேக்ஸ், நம்ம 3 லேக்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். சேல்ஸ் வந்து 4,50,000 நம்ம பண்ணியிருக்கோம். ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா 8,000. ஸோ நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,42,000 வந்து நம்மளுடைய நெட் ப்ராஃபிட். ஸோ இன்னும் நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் இங்கே காமிச்சிருக்கும். நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிசிட்டி பில், கன்வேயன்ஸ், டெலிஃபோன் பில், இந்த மாதிரிலாம் நம்ம எதாவது கொடுத்துருந்தோன்னா ஸோ அந்த செலவெல்லாமும் அப்படியே இங்கே கீழே வந்துட்டு ப்ராஃபிட் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான ஏரியா. ஸோ இது வந்து ட்ரேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மேலே பர்ச்சேஸ் சேல்ஸ் இந்த இடம் இருக்கிறத வந்து நம்ம ட்ரேட் அக்கௌண்ட் சொல்லுவோம். இதுக்கு கீழே இருக்கிறத வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து மொத்தமாகவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் நமக்கு இருக்கும் டேலியில். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயும் டீட்டெயில் ஆப்ஷன்ஸ் பாய்க்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா லயபிலிட்டி சைடு, அசட் சைடுன்னு ரெண்டு இருக்கும். லயபிலிட்டிஸில் வந்து கேபிட்டல் இருக்கும். ஸோ ஓனர் முத முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 5 லேக்ஸ், அதில் அவர் 10,000 எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ இப்போ அவருடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் கம்பெனி வந்து வெறும் 4,90,000 தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் வந்து நம்ம 25,000 வாங்கினோம். ஸோ இப்போ கரண்ட்டாக கேஷ் எவ்வளோ இருக்குது ஹேண்டில், பேங்க்கில் எவ்வளோ இருக்குங்கிற டீட்டெயில்ஸ்லாமும் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மூலமாக நமக்கு கிடச்ச நெட் ப்ராஃபிட் 1,42,000 இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்குன்னு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஏப்ரல் மந்த்க்கான என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது உள்ளே போய் கூட நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ஏதாவது எடிட் பண்ணுறதா இருந்தாலும் அப்படியே கூட டைரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்த சப்ஜெக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.